பைக்குகளில் சைனை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல கம்ப்ளீட்டடா பார்க்க போறோம். பைக் வச்சிருக்கக்கூடிய பலருக்கும் பைக்குடைய சைன்ல இருந்து வரக்கூடிய சத்தம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குதுங்க. சரியா பராமரிப்பு செய்யாத செயின்களை சேதமாகி பைக்குக்கு பெரும் பிரச்சனைய கொடுத்துடும், மிகப்பெரிய பிரச்சனைக்கும் இது தள்ளிடும். அதனால பைக்குகள்ல செயின்களுடைய பராமரிப்பு ரொம்பவே அவசியம். அதை எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல டீடெயிலா பாத்துக்கிட்டு வரும். தேங்காய் எண்ணெயை போடாதீங்க கண்டிப்பா. பொதுவா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பைக்குடைய செயின்ல இருந்து சத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வீட்டுல அவங்க பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயை எடுத்து பைக்குடைய செயின்ல போடுவாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு செயல் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படியா எண்ணெய்களை பைக்ல போடுறதுனால தற்காலிகமா சத்தம் வராம போகுமே தவிர சத்தத்துக்கான மூல பிரச்சனை தொடர்ந்து பெரியதாகி கொண்டேதான் இருக்கும். ஸ்ப்ரே பயன்படுத்துவாங்க சில பேர். பைக்குகள்ல செயின் நீண்ட நாட்கள் ஸ்மூத்தா உழைக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக மார்க்கெட்ல ஸ்ப்ரே ஒண்ணு இருக்குதுங்க. இதை வாங்கி குறிப்பிட்ட இடைவெளியில செயின்ல அடிச்சோம் அப்படின்னா செயினுடைய நீண்ட நாட்களுக்கு சிறப்பா உழைக்கும். இதனால செயின் ஸ்ப்ராக்கெட் தேயாம நீண்ட நாட்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இது போக செயினும் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தபடியா செயின் டைட் செய்யணும். பைக்குடைய செயின் எவ்வளவு டைட்டா இருக்குதோ அது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். மிக அதிகமா டைட் வைத்து விட்டால் செயினுடைய ஸ்ப்ராக்கெட் சீக்கிரமே தேஞ்சிரும். இதுவே லூசா இருந்துச்சு அப்படின்னா சத்தம் ஏற்படும். அதனால சரியான டைட்ல வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். சரியான டைட்ல இருந்துச்சு அப்படின்னா பைக்குடைய பிக்கப் கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். செயினை ரொம்பவே சுத்தமா வச்சுக்கணும். செயின்ல சரியா ஸ்ப்ரே அடிச்சு சரியான மெயின்டைன் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இது மட்டும் போதாதுங்க. செயினை அப்பப்போ செயினை சுத்தம் செஞ்சு அதுல இருக்கக்கூடிய தூசு டஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும். அப்படி செய்யல அப்படின்னா செயின்ல இருக்கக்கூடிய லூப்ரிகன்ஸ் தூசு படிஞ்சு அது செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் ரொம்பவே பாதிக்க செய்யும் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால அப்பப்போ துணி அல்லனா அதற்கான பிரஷ வச்சு நம்ம செயினை சுத்தம் செய்யறது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியா கவர் செய்யறது. பெரும்பாலான பைக்குகள்ல வந்து செயின்களுக்கு கவர் வழங்கப்பட்டிருக்கும். இந்த கவர்களை அகற்றுவது அப்படிங்கிறது முற்றிலும் தவறான ஒரு செயல் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. கவரை கழட்டினீங்க அப்படின்னா அது நேரடியா வெளிப்பகுதியில ஏற்படக்கூடிய தொடர்பால செயினை சீக்கிரம் பாதிச்சிடும். அப்படிங்கறதுனாலதான் இத கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த கவர் இல்லாம வாகனத்தை நீங்க பயன்படுத்தாதீங்க. இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பைக்குக்கான செயினை வந்து ரொம்ப சூப்பரா நீங்க பராமரிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பைக் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாவும் நல்ல பிக்கப்பும் கொடுக்கும். கண்டிப்பா இன்னைக்கு பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ஆட்டோமொபைல் சார்ந்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.